அந்த வினாவே நமக்கு பல செய்திகளை சொல்லுகிறது. அவர் பெயரில் மட்டுமா பெரியார் என்று கேட்டால் இல்லை, பீரிடுகிற எண்ணத்தில் பெரியார், பெருகி வரும் சொற்களில் பெரியார், அவர் செய்திட்ட செயல்களில் ஒவ்வொன்றிலும் அவர் பெரியார், 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 ஒருவர்தான் பெரியார். நம்முடைய தலைவர்களின் பிறந்த நாள் விழாக்களை தாண்டி நாம் வெற்றிகளை கொண்டாட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாள், சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லும் என்று தீர்மானிக்கப்பட்ட நாள், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்ட நாள், இந்த மூன்று நாள்களையும் இந்த மூன்று வெற்றிகளையும் இனி வரும் காலத்திலாவது நாம் கொண்டாட வேண்டும். ஒரு சமூகத்தை இப்படி குற்ற பரம்பரை என்று சொல்லுவது எந்த ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் உரியதில்லை என்று ஆங்கிலேயர்களிடம் வாதாடியவர் அம்பேத்கர் என்கிற அந்த உண்மை மிக கவனமாக மறைக்கப்படுகிறது. நாடு முழுவதும் ஈவேரா என்று அவர்கள் தொலைக்காட்சியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் எத்தனை பேர் சேர்ந்து ஈவேரா என்று சொன்னாலும் இந்த நாடு அவரை பெரியார் என்றுதான் சொல்லும், பெரியார் என்றுதான் புரிந்து கொள்ளும். எப்போதும் எந்த வினாவுக்கும் அண்ணாவைப் போல அத்தனை நயமாக யாராலும் எளிதில் விடை சொல்லிவிட முடியாது. கலைஞர் எழுந்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான், அப்படியா, இதுவரையில் நான் வேலை மட்டும்தான் காணவில்லை என்று நினைத்தேன், முருகனையே காணவில்லையா என்று கேட்டார். இத்தனை காலம் நாம் சுயமரியாதையை இழந்திருக்கிறோமே என்று அவர் கவலைப்படவில்லை. புரோகிதர்களின் வருமானம் போய்விடுமே என்று தான் கவலைப்படுகிறார். இவர்கள் யார் என்றால் நம்மை போலவே பேசுகிறார்கள், நம்மை விட கூடுதலாக தமிழ் பற்றி பேசுகிறார்கள், நம்மை விட மிகுதியாக தமிழ் உணர்ச்சி உள்ளவர்கள் போல காட்டிக் கொள்கிறார்கள். என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, பெரியவர் வசந்தம் ராமச்சந்திரன் அவர்களே, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு தமிழர்களாய் தங்களை அறிமுகம் செய்து கொண்ட அருமை நண்பர்களே, நல்ல தமிழ் பெயரை தாங்கி நிற்கும் பிள்ளைகளே, நான் என் புத்தகத்திலே எழுதியிருப்பதை போல இங்கே நண்பர் தேவராஜன் அவர்கள் அதை படித்தே காட்டினார். நான் தமிழூர் என்று கருதுகிற சூலூரை சார்ந்த அருமை பெரியோர்களே, நண்பர்களே, நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் சிற்பி செல்வராஜ் அவர்களே, எங்கள் பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் தோழர்கள் இளங்கோவன் அவர்களே, தேவராஜ் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அண்மையிலே தான் சூலூரில் இருக்கிற RBS கல்லூரியில மாணவர்களிடம் உரையாற்றுவதற்காக நான் வந்திருந்தேன். மிக விரைவில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பை புலவர் அவர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். முதலில் நண்பர் தேவராஜன் அவர்கள் என்னிடத்தில் புலவர் எழுதிய ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்று சொன்னார். புலவர் எழுதிய நூலை வெளியிடுகிற தகுதி என்பது அத்தனை எளிதானதென்று என்பதை நான் அறிவேன். அதற்கு பிறகு அழைப்புகள் வந்தபோது எனக்கு ஒரு தலைப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிகள் என்று ஒரு தலைப்பு இருந்தது. நான் தேவராஜனை கேட்டேன், ஒரு புத்தகம் என்று சொன்னீர்கள், வேறு தலைப்பு இருக்கிறது என்றேன். புலவர் தான் உங்களுக்கு தலைப்பு கொடுத்தார் என்றார்கள். அப்படியானால் அதற்குள் ஏதோ ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த புத்தகத்தையும் விரைந்து படித்து முடித்தேன். இங்கே பலரும் அந்த புத்தகத்தை இந்த மேடையிலே பெற்றுக்கொண்டீர்கள். ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகம் என்பதை தாண்டி அடுத்த தலைமுறையினரிடம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய புத்தகம் அது என்பது மிக முதன்மையானது. அது தனி நூலில்லை, இரண்டு புத்தகங்களிலே வந்த ஒரு முன்னுரைதான். தந்தை பெரியார் அவர்களினுடைய வாழ்க்கை குறிப்பு அல்லது வாழ்க்கை வரலாறு என்பது மிகச் சரியாகவும் விரிவாகவும் எழுதப்பட்டிருக்கிற நூல்கள் என்று சொன்னால் இரண்டு நூல்களை சொல்லலாம். ஒன்று தமிழர் தலைவர் என்கிற அந்த புத்தகம், சாமி சிதம்பரனார் அவர்கள் எழுதியது. இன்னொரு புத்தகம் கவிஞர் கருணானந்தம் அவர்கள் எழுதியது.
கவிஞர் கருணானந்தம் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம், அது ஒரு பெரிய புத்தகம். அதற்கான முன்னுரையை புலவர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த முன்னுரை தான் பெயரில் மட்டுமா பெரியார் என்கிற வினாவையே தலைப்பாக தாங்கி மீறி வந்திருக்கிறது. அந்த வினாவே நமக்கு பல செய்திகளை சொல்லுகிறது. அவர் பெயரில் மட்டுமா பெரியார் என்று கேட்டால் இல்லை, பீரிடுகிற எண்ணத்தில் பெரியார், பெருகி வரும் சொற்களில் பெரியார், அவர் செய்திட்ட செயல்களில் ஒவ்வொன்றிலும் அவர் பெரியார், 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 ஒருவர்தான் பெரியார் என்பதாக அந்த புத்தகம் அத்தனை செய்திகளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எனவே அந்த நூலில் இருக்கிற ஒரு சின்ன நூலில் இத்தனை செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் என்கிற செய்திகளை நாம் அறிவோம். எப்போது முதல் முதலாக அவர் பொது வாழ்விற்கு வந்தார், தன்னுடைய குடும்ப வாழ்விலிருந்து, ஒரு வளமான வாழ்விலிருந்து, ஒரு வணிகர்கள் குடும்பத்திலே பிறந்த அவர், வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருந்த அவர், எப்போது முதன் முதலாக ஒரு பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்தார் என்கிற அந்த தேதி உட்பட, ஈரோட்டில் ஒரு நகராட்சி மன்ற உறுப்பினராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட நாள்தான் பொது வாழ்வில் அவர் கால் வைத்த நாள், அது 11/11/1912 என்று அந்த தேதியை, இன்னமும் சொன்னால் இந்த நவம்பர் மாதத்திலே தான் பெரியார் அவர்கள் பொது வாழ்விற்கு வந்த அந்த முதல் நாள். இந்த நவம்பர் மாதத்திற்கான அடுத்த சிறப்பு, இரண்டு நாள்களுக்கு முந்தைய நவம்பர் 13 தான் பெண்கள் மாநாட்டில் ஐயாவுக்கு பெரியார் என்கிற பட்டம் வழங்கப்பட்டது. அதுவும் இதே காலகட்டத்திலே தான். இப்போது தொலைக்காட்சிகளிலே எல்லாம் சிலருக்கு பெரியார் என்று சொல்லுவதற்கே நடுக்கமாக இருக்கிறது. ஈவேரா என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கட்சியிலே ஒரு கட்டளையே பிறப்பித்து நாடு முழுவதும் ஈவேரா என்று அவர்கள் தொலைக்காட்சியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் எத்தனை பேர் சேர்ந்து ஈவேரா என்று சொன்னாலும் இந்த நாடு அவரை பெரியார் என்றுதான் சொல்லும், பெரியார் என்றுதான் புரிந்து கொள்ளும். மிக அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நான் கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்திலே பங்கேற்கிற போது காஞ்சி சங்கரன் என்று சொன்ன உடனே எதிரில் இருந்தவருக்கு முகம் சுருங்கி போயிற்று. நான் அப்படி சொல்லுகிறவன் இல்லை. நமக்கு எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வயது கருதி சங்கராச்சாரியார் என்றும் பெரியவர் என்றும் தான் நான் சொல்லி பழகி இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு சொன்னேன், நீங்கள் திரும்ப திரும்ப ஈவேரா என்று சொல்லுவது என்று முடிவெடுத்த பிறகு நானும் முடிவெடுத்திருக்கிறேன், இனி நாங்களும் இப்படித்தான் சொல்லுவோம், எங்களுக்கு இனி அவர் சங்கராச்சாரியார் இல்லை, அவர் காஞ்சி சங்கரன் தான். வேண்டுமானால் அடையாளம் தெரிவதற்கு காஞ்சி சங்கரன் 1, 2, 3 என்று வேண்டுமானால் அந்த எண்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், காஞ்சி சங்கரன் தான். அப்படி எனக்கு உண்மையிலேயே என்ன வருத்தம் என்றால், ஒருவருக்கொருவர் நாகரிகமாக அழைத்துக் கொள்ள இயலாத அளவுக்கு நம்மையும் சேர்த்து கீழே இறக்குகிற ஒரு அரசியல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சொல்லுகிற புத்தகம் இது, அவர் பெயரில் மட்டும் பெரியார் இல்லை. நீங்கள் ஈவேரா என்று அழைத்தவருடைய பெயரை சொல்லாமல், பெரியார் என்று சொல்லாமல் விட்டுவிட்ட காரணத்தால் அவர் பெயரில் மட்டும் பெரியாராக இருந்தால் நீங்கள் சொல்லவில்லை என்றால் அது மறைந்து போகும். அவர் செய்த செயல்களெல்லாம் பெரியாருக்குரிய செயலாக இருக்கிறதே, எத்தனை செயல்களை உங்களால் மறைக்க முடியும் என்று இந்த புத்தகம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே இந்த புத்தகத்திற்கு உள்ளே போகிற போது பல செய்திகள், குறிப்பாக ஒன்றை நான் சொல்ல வேண்டும், எனக்கு கொடுத்திருக்கிற அந்த தலைப்புக்குள்ளேயும் நான் வந்து விடுகிறேன். மிக நீண்ட உரையை இன்றைக்கு ஆற்ற முடியாத நேர நெருக்கடியில் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சூலூரில் நான் பலமுறை பேசியிருக்கிறேன், இதே அரங்கத்திலேயே பேசியிருக்கிறேன். இந்த அரங்கத்தில் நண்பர் பொன்முடி அவர்கள் இருக்கிற போது 2 நாள் பயில் அரங்கத்தை இந்த அரங்கத்திலே நாங்கள் நடத்தினோம். முதல் நாள் தொடங்கி மறுநாள் மாலை வரையிலே இந்த இடத்திலே பயிலரங்கம் நடைபெற்றது. அதை போல நாங்கள் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுக்குழுவே ஒரு முறை நண்பர் தேவராஜன் அவர்கள் முயற்சியால் இதே அரங்கத்தில் சூலூரில் நடைபெற்றது. எனவே இந்த சூலூருக்கு வருகிற போது இயல்பாகவே எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. அது சூலூரால் வருகிற ஈர்ப்பு என்பது ஒன்று, புலவர் செந்தலை கௌதமன் போன்றவர்கள் வாழ்கிற ஊர் என்பதால் ஏற்படுகிற ஈர்ப்பு இன்னொன்று. நான் அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நேற்றைக்கு சென்னையிலே திருக்குறள் பற்றி நான் 1 மணி நேரத்திற்கும் மேலாக உரையாற்றினேன். பல செய்திகளை நேற்று தொலைபேசியிலே புலவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டு பேசினேன் என்கிற செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மேடையிலே சொல்லுகிறேன்.
நான் அங்கே பேசுகிற போதே சொன்னேன், என்னுடைய சொந்த கருத்து அல்லது அனைத்தும் என்னுடைய அறிவினுடைய மூளையிலிருந்து வருகிறது என்பதல்ல. பல நூல்களை படித்து பலரிடமிருந்து தெரிந்து கொண்டு பல்வேறு விதமான செய்திகளை உள்வாங்கிக் கொண்டுதான் ஒவ்வொருவரும் பேசுகிறோம். யார் ஒருவரும் தனித்து இயங்குகிறவர்கள் அல்ல, நாம் எல்லோரும் கூட்டாக இயங்குகிற மனிதர்கள். இந்த கூட்டு உறவு தன்மை வருகிற நேரத்திலேதான் நம்முடைய இயக்கங்களை முன்னிறுத்த முடியும் என்கிற அந்த காரணத்தினால் சொல்கிறேன். இன்றைக்கு மிக விரிவாக நான் பேசுவதற்கு இல்லை, நீங்கள் அறிவீர்கள். நான் சூலூருக்கு மட்டும்தான் தேதி கொடுத்திருந்தேன், அதுவும் தேவராஜனுக்கு தேதி கொடுத்து விட்டால் அந்த தேதி முடிந்து நான் விழாவில் பேசி முடிகிற வரையில் வாரத்துக்கு 3 முறையாவது என்னை அழைத்து அவர் நினைவுபடுத்தி விடுவார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு தேதி கொடுக்கும் போதுதான் எனக்கு ஏதாவது சிக்கல் வந்து சேரும். இன்றைக்கு அப்படித்தான் வந்து சேர்ந்தது. நீங்கள் அறிவீர்கள், தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு தீர்மானங்களை விளக்கி பொது கூட்டங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் 65 இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனக்கு கன்னியாகுமரியில் என்று தலைமையில் அந்த இடத்தை பதிவு செய்திருந்தார்கள். அப்பிறகு நான் தொலைபேசியை அழைத்து நான் சூலூருக்கு வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டேன். சூலூருக்கு அருகில் இருக்கிற ஏதேனும் ஒரு நகரத்தில் நீங்கள் என்னை கூட்டத்திற்கு போடுவீர்களானால் நான் இந்த கூட்டம் முடிந்து வந்துவிடலாம் என்று சொன்னதற்கு பிறகு கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய ராசா அவர்கள், சரி உங்களை திருப்பூரிலே நீங்கள் பேசுகிறீர்கள் என்று அறிவித்து விடுகிறோம் என்று சொன்னார். அதனால் இங்கே உரையாற்றிவிட்டு நான் திருப்பூர் சொல்ல வேண்டிய அந்த நேரத்தில் சில முக்கியமான செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு செய்தி, நான் அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன், ஆனாலும் இன்றைக்கு இதில் படிக்கிற போதுதான் தெளிவாக எனக்குள்ளேயும் அது பதிந்தது. இலக்கண கட்டுரைகள் என்பதிலே பாவாணர் அவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்த மருத்துவர்கள் என்று 3 பேரை குறிப்பிடுகிறார். ஒருவர் திருவள்ளுவர், இன்னொருவர் மறைமலை அடிகளார், 3வது பெரியார் என்று பாவாணர் குறிப்பிடுகிறார். அதுவும் 3 பெயர்களை மட்டும் அவர் எழுதிவிட்டு போகவில்லை. அவர் தெளிவாக என்ன சொல்லுகிறார் என்றார், பிராமணியம் என்னும் பெரும் கொடு நஞ்சு, அது அவருடைய சொல், பிராமணியம் என்னும் பெரும் கொடு நஞ்சு நாவலம் முழுதும் நலிவுக்காக நலிவை கொண்டு வருகிற வகையிலே பரவி இருக்கிற நலங்கட பரவி பரவி நாவலம் முழுதும் நலங்கட பரவி அடுத்த வரி மிக முக்கியமானது, பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள். யார் எழுதியிருக்கிறார்? பாவாணர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு திராவிடம் என்கிற சொல் தமிழுக்கு எதிரானது என்று தாங்கள் தான் தமிழ் தேசியர்கள் அல்லது நாங்கள் தான் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் கூறுகிறார்களே, பாவாணரை விட நீங்கள் பெரிய தமிழர்கள் இல்லை, தமிழறி உடையவர்கள் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். பாவாணர் எழுதுகிறார், பிராமணியம் என்னும் பெருங்கொடும் நஞ்சு நாவலம் முழுதும் பரவி இருக்கிற அந்த நேரத்தில் பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள் நைந்திடல் தடுக்க. எதற்காக இந்த 3 பேர் வந்தார்கள்? இந்த திராவிட மக்கள் யார்? பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள். அவர்கள்தான் திராவிடர்கள் என்பவர்கள்தான் இந்த நாட்டினுடைய பழங்குடி மக்கள். அவர்கள் நைந்திடல் தடுக்க நல் மருத்துவராய் 3 பேர் வந்தார்கள், வள்ளுவர், மறைமலை, வன்மர பெரியார் என்று பாவாணர் எழுதியிருக்கிற வரியையும் எடுத்து கொடுத்திருக்கிறார். தமிழ் பற்றி கூடுதலாக பேசுகிறவர்களுக்கு இந்த வரிகளை நாம் நினைவுபடுத்த வேண்டும். இப்படி பல அரிய செய்திகளை இந்த புத்தகம் சின்ன நூல் தருகிறது. இந்த நூலை தாண்டி எதற்காக இன்னொரு தலைப்பு எனக்கு தரப்படுகிறது என்றால், ஒன்றை நாம் மறந்து போய்விட்டோம். என்ன மறந்து விட்டோம்? செய்திருக்கிறவைகளை அடுத்த தலைமுறைக்கு மக்களுக்கு சொல்ல மறந்து போய்விட்டோம். இன்றைக்கு இருக்கிற, அதுவும் மென்பொருள் துறையில், சாப்ட்வேர் என்று சொல்லுகிற அந்த துறையில் இருக்கிற பல பிள்ளைகளுக்கு தாங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் என்கிற பழைய வரலாறு தெரியாது. ஏதோ மிக எளிதாக படித்து வந்து விட்டோம் என்று கருதுகிறார்கள். படிப்பதற்கே பள்ளிக்கூடங்களின் கதவுகள் நமக்கு திறக்கப்படவில்லையே, படித்ததற்கு பிறகும் ஒரு இடத்தில் வந்து நிற்பதற்கு நமக்கு நிலை இல்லையே. நீங்கள் இன்றைக்கே எண்ணி பாருங்கள், அந்த காலத்திலே அல்ல, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஃபாத்திமா என்கிற ஒரு பெண் ஐஐடியிலே சேர்ந்து ஐஐடியிலே படிப்பிலே முதல் நிலையிலே இருக்கிறார் என்கிற போது
அங்கே இருக்கிற சுதசர பத்மநாபன் என்கிற ஒரு பார்ப்பன பேராசிரியர் கொடுக்கிற அழுத்தம் காரணமாக அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள் என்கிற காலகட்டத்திலே தான் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலையும் அதுதான். இப்போதும் பெண்களுக்கு அப்படித்தான் நேர்கிறது. ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சிறுபான்மை சமூகத்தை மதத்தை சார்ந்த மக்கள் அவர்களின் பிள்ளைகள் படித்து மேலே வர முடியாத நிலை இன்றைக்கும் இருக்கிறது. இதையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது எங்கே பிழை நடந்திருக்கிறது? நாம் செய்து முடித்தவைகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். எப்படி சொல்லலாம்? வெறும் கூட்டங்களிலே அல்ல, கருத்தரங்குகளிலே மட்டுமல்ல, நூல்கள் எழுதுவதால் மட்டுமில்லை. ஏன் நூல்கள் எழுதுவது போதாது, ஏன் கூட்டங்கள் போதாது என்றால், இந்த கூட்டங்களுக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எவ்வளவு பேர் வருகிறார்கள்? நாம் எழுதுகிற நூல்களை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எவ்வளவு பேர் படிக்கிறார்கள்? ஒரு தொழில்நுட்பத்தை நான் இன்றைக்கு போற்றி வியந்து பார்க்கிறேன். நேற்றைக்கு இரவு நான் சென்னையிலே பேசிய உரை இன்று காலையிலே பொழுது விடுவதற்குள் வலையொடி என்கிற யூடியூப் என்கிற எல்லாவற்றிலும் வந்துவிட்டது. நாங்கள் எங்களினுடைய வலையொடியாக வைத்திருக்கிற திராவிடம் 100 என்பதிலே மட்டுமில்லை, வேறு வலையொலிகளிலும் கூட இன்றைக்கு காலையிலே வந்திருக்கிறது. மக்களிடம் பரப்புவதற்கு இந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு பயன்படுகின்றன என்றாலும் வெறும் கருத்தரங்குகளும் நூல்களும் மட்டும் போதுமானவை இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இந்த வெற்றிகளை கொண்டாட வேண்டும். கொண்டாட்டம் என்பது மக்கள் மனநிலையின் ஒரு பகுதி. இயந்திரமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் கொண்டாட்டங்கள் என்பது மிக கண்டிப்பான தேவை என்பதை நாம் உணர்ந்தோமோ இல்லையோ, மத சார்புடையவர்கள் மிக தெளிவாக உணர்ந்து நீங்கள் எண்ணி பார்க்கலாம், மாதந்தோறும் ஒரு மதம் சார்ந்த விழா இருக்கிறதா இல்லையா? சித்திரையில் என்றால் அது சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடி பெருக்கு, ஆவணி ஞாயிறு, புரட்டாசி சனி, அதற்கு பிறகு ஐப்பசியிலே தீபாவளி, கார்த்திகையிலே தீபம், மார்கழியிலே பஜனை, தை மாதம் பொங்கல், மாசி மாதம் மகம், பங்குனி உத்திரம். எந்த மாதமாவது ஒரு சிறப்பாக கொண்டாடப்படாத மதம் சார்ந்த விழா இல்லாத மாதம் உண்டா? எல்லா மாதங்களிலும் மதம் சார்ந்த விழா இருக்கிறது. எந்த மாதத்தில் நாம் நம் தலைவர்களினுடைய பிறந்த நாளை, நாம் செய்த சாதனைகளை விழாவாக தொடர்ந்து கொண்டாடுகிறோம்? ஐயா, பெரியார் அவர்கள் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது, அதுவும் கூட கட்சியினுடைய விழாவாகத்தான் ஆகிவிட்டது. கலைஞரினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது, கலைஞரின் பிறந்த நாளை கட்சியை தாண்டி தமிழர்கள் அல்லவா கொண்டாடி இருக்க வேண்டும்? நீங்கள் இந்த கொண்டாட்டத்தின் மூலம், நான் இன்னமும் சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். வருகிற ஆண்டில் இருந்தாவது எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அல்லது எல்லா தமிழ் உணர்வாளர்களும் எல்லா சிந்தனையாளர்களும் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை தமிழகத்தின் விழாவாக கொண்டாட வேண்டும். ஒன்று, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்ட நாளை தமிழ்நாடு முழுவதும் நாம் வெற்றியை கொண்டாடுகிற நாளாக நாம் அறிவிக்க வேண்டும். பலருக்கு தெரியவில்லையே, சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்ட அந்த நாளை நாம் கொண்டாட வேண்டாமா? அந்த வெற்றி மக்களிடத்திலே போக வேண்டாமா? சுயமரியாதை திருமணம் சட்டமாக்கப்பட்ட நாள் என்று எல்லா ஊர்களிலும் ஒரு விழா நடக்குமானால் அடுத்த தலைமுறைக்கு ஒரு கேள்வி வரும். விழா என்றால் வெறும் பேச்சரங்கம் இல்லை. இன்றைக்கு எப்படி இந்த சூலூரில் இருக்கிற பாவேந்தர் தமிழ் பேரவை மிக நயமாக மிக கவனமாக இந்த விழாவிலே பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த விழாவில், ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு குட்டி அவ்வையார் வர வேண்டிய தேவை என்ன? ஒரு சின்ன வள்ளுவர் வர வேண்டிய தேவை என்ன? இங்கே வந்த வள்ளுவராவது வெள்ளை உடையோடு தானே வந்தார்? நீங்கள் குறைந்து எண்ணி பாருங்கள், இனிமேல் அவர்கள் தொடர்ந்து காவி வள்ளுவரை நாடெங்கும் கொண்டு போகிற முயற்சியிலே இருக்கிறார்கள். நேற்றைக்கே ஒருவர் சொல்லி இருக்கிறார், இனி குழுவிலே காவி உடை உடுத்திய பிள்ளையாரை எல்லா குழுவிலும் எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போகிற முயற்சி. அவர்கள் எதையும் மக்கள் சார்ந்து செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்கள். எதிரிகளிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் நமக்கு நிறைய இருக்கிறது. ராமர் கோயிலை கட்டப்போகிறோம் என்று சொன்னால் அதை அவர்கள் எப்படி கட்டுவதாக தீர்மானித்திருக்கிறார்கள்? இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி ராமர் கோயிலை கட்டப்போகிறோம். ஏன், அவர்களிடம் பணம் இல்லையா? அவர்களால் கட்ட முடியாதா? இன்றைக்கு அந்த சாமியார்களிடத்தில் ஒரு சண்டை நடக்கிறது. நீங்கள் பார்த்திருக்கலாம், என்னை தலைவராக ஆக்குங்கள்,
என்று முற்றும் துறந்தவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதன் மீதும் பற்று இல்லை, எல்லாவற்றையும் துறந்து விட்டோம் என்கிறார்கள். ஆனால் ராமர் கோயில் கட்டுவதற்கான அறக்கட்டளையில் என்னை தலைவராக்குங்கள் என்று ஒருவர் தொலைபேசியிலே ஒரு பேசிய அந்த பேச்சு இன்றைக்கு சமூக வலைதளங்கள் எல்லாவற்றிலும் பரவி கொண்டிருக்கிறது. அவருடைய பெயர் வேதாந்தி. இதே மாதிரி ஒரு வேதாந்தி தான் முன்பு தலைவர் கலைஞர் அவர்களினுடைய தலையை சீவி கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன மனிதர். அதுவும் என்ன சொன்னார், தலையை சீவுகிற போது அது மட்டுமல்ல நாக்கையும் வெட்டி எடுத்துக் கொண்டு வர வேண்டும் என்றார். அந்த புத்திசாலிக்கு என்ன தெரியவில்லை என்றால், தலையை சீவினால் நாக்கும் வந்துவிடும் என்பது தெரியவில்லை. நான் சொன்னேன், கழுத்தை சீவியதற்கு பிறகு கூட கலைஞரின் நாக்கு பகுத்தறிவு பேசும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். எனவேதான் கவனமாக நாக்கையும் சேர்த்து என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னேன். தலைவரே என்னை ஒரு நாள் அடுத்த நாள் அழைத்து சொன்னார், நேற்று ரொம்பவும் கோபப்பட்டு பேசினியாமே என்றார். எப்படி உங்கள் தலையை சீவுவேன் என்று ஒருவன் சொன்னதற்கு பிறகும் நாங்கள் கோபப்படாமல் எப்படி இருப்பது என்று கேட்டேன். கலைஞர் சொன்னார், இதற்கே நீ கோபப்படுகிறாய், என் தலையை நானே சீவி ரொம்ப நாள் ஆயிற்று என்றார். என் தலையை நானே சீவியதில்லையே, அவன் வந்து எங்களா சீவப் போகிறான் என்று கேட்டார். அப்படி அவர் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த வேதாந்திகள், இந்த சாமியார்கள் நாட்டில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துவதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள். அதனாலேதான் அந்த சாமியார்களுக்குள்ள இன்றைக்கு சண்டை நடக்கிறது. ராமர் கோயில் கட்டுவதென்றால் அவர்கள் எல்லோரிடத்திலும் பணம் கேட்கிறார்கள். எதற்காக என்றால், பணத்துக்காக இல்லை. அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் இல்லாத பணமா நம்மிடம் இருக்கிறது? அன்றாடம் உழைக்கிற மக்களிடம் பணம் வாங்கி அந்த கோயிலை கட்டுகிற நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்போதுதான் ஒவ்வொருவரினுடைய ஈடுபாடும் அதற்குள்ளே வந்து சேரும். ஒவ்வொரு ஊரிலும் பணம் திரட்டுவதற்காக ஒரு கூட்டம் நடத்த முடியும், பணம் திரட்டுவதற்காக ரத யாத்திரை நடத்த முடியும். நீங்கள் எந்த ஒன்றையும் மக்களினுடைய இயக்கமாக மாற்றுகிற அவர்களினுடைய அந்த தந்திர உத்தியை நாம் கையாள வேண்டாமா? கர சேவை என்று எல்லா இடங்களிலும் செங்கலை வாங்கினார்களே, நீங்கள் எண்ணி பாருங்கள். கர சேவை என்கிற சொல் மிக உயர்ந்த சொல். கரங்களால் கைகளால் தொண்டு செய்வதென்று பொருள். எதனேனும் கட்டுவதற்கு கர சேவை என்று சொல்லலாம். அவர்கள் இடிப்பதற்கு கர சேவை என்று பெயர் வைத்தார்கள். இருக்கிற கட்டிடத்தை இடிப்பதற்கு கர சேவை என்று பெயர் வைத்தார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பை இந்த நாட்டில் இருக்கிற எல்லோரும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட சரி, அது குறித்து நிறைய விவாதிக்க வேண்டாம், விட்டுவிடலாம் என்று கருதுவதற்கான அடிப்படை காரணம், அந்த தீர்ப்பில் நமக்கு உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ, நாட்டிற்கு அமைதி தேவையாக இருக்கிறது. கோயிலை வைத்துக் கொண்டு காலகாலமாக மக்களின் உயிர்களை பலியிட முடியாது. நீங்கள் எண்ணி பார்த்தால், இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடைபெற்ற போரில் இறந்த மக்களை விட இரண்டு மதங்களுக்கு இடையில் நடைபெற்ற போர்களிலேதான் மக்கள் கூடுதலாக இறந்து போயிருக்கிறார்கள். இன்னமும் சொன்னால், ஒரே மதத்தை சார்ந்த உட்பிரிவுகளுக்குள் நடந்த சண்டைகளிலேயே பல பாதிப்புகள் நாடு முழுவதும் நடந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அதனை கர சேவை என்கிறார்கள். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டாமா? மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டாமா? சுயமரியாதை திருமணங்களை அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமாக முன்மொழிந்த போது சட்டமன்றத்திலே என்னென்ன விவாதங்கள் நடைபெற்றன? இன்றைக்கும் அந்த சட்டத்திலே அடுத்த கட்டமாக நாம் கொண்டு வர வேண்டிய திருத்தம் என்னவாக இருக்கிறது என்பதை பேசியிருக்கிறோமா நண்பர்களே? இன்றைக்கு சுயமரியாதை திருமணம் செல்லும் என்றால் அது இந்துக்கள் என்று தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அது செல்லும். இரண்டு மதம் சார்ந்தவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு மத மறுப்பு திருமணம் நடைபெறுமானால் சட்டென்று ஒரு சுயமரியாதை திருமணத்தை நடத்திவிட முடியாது. அதை சிறப்பு திருமண சட்டம், ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் என்பதிலெல்லாம் வருமே தவிர, என்ன காரணம், இந்த சுயமரியாதை திருமணம் என்பது இந்து சட்டத்தினுடைய 7வது பிரிவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற திருத்தம். எனவே ஹிந்து லா என்பதில் வருவதால் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மட்டும்தான் இப்படி சாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொள்ள முடியும். இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் சுயமரியாதை திருமணத்தை செய்து கொள்ள முடியும். ஆனால் ஒருவர் இந்துவாக ஒருவர் இஸ்லாமியராக அல்லது ஒருவர் இஸ்லாமியராக இன்னொருவர் கிறிஸ்துவராக இருப்பாரானால் இந்த சட்டம் செல்லாது என்கிற நேரத்தில் இதற்கு அடுத்த கட்டம் தேவைப்படுகிறது. இந்த சிந்தனைகளை எல்லாம் மக்களிடத்தில் எப்படி உருவாக்க முடியும்? இந்த வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும். அன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்களை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நான் திருமண வீடுகளிலே மட்டும் சில இடங்களிலே அதை குறிப்பிட்டிருக்கிறேன். அண்ணா அவர்கள்
இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை முன்மொழிகிற போது அது ஒரு மனதாக நிறைவேறிற்று. ஆனாலும் சட்டமன்றத்தில் சில விவாதங்கள் நடைபெற்றன. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த கருத்திருமன் அவர்கள் சில வினாக்களை எழுப்பியிருக்கிறார். அந்த வினாக்களும் அதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லி இருக்கிற மிக நயமான விடைகளும் இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லப்பட வேண்டும். எப்போதும் எந்த வினாவுக்கும் அண்ணாவை போல அத்தனை நயமாக யாராலும் எளிதில் விடை சொல்லிவிட முடியாது. சுயமரியாதை திருமணம் என்று வருகிற நேரத்தில் கருத்திருமன் அவர்கள் எழுந்து கேள்வி கேட்கிறார். இதிலே மட்டுமல்ல, சட்டமன்ற குறிப்புகளை எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் அண்ணா அவர்கள் முதல்வராக, கருத்திருமன் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது பல நேரங்களில் பல்வேறு விதமான இலக்கிய விவாதங்களே நடைபெற்றிருக்கின்றன. சட்டமன்றம் என்பது ஒரு நாகரிகமான, நயமான, ஒரு இலக்கிய திறன் வாய்ந்த ஒரு அரங்கமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். கலைஞரினுடைய ஆட்சியிலேயும் அப்படி உண்டு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில்தான் திருச்செந்தூரிலே கையிலே முருகன் கையிலே இருக்கிற வேல் காணாமல் போய்விட்டது என்று மதுரையிலே இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் கலைஞர் அவர்கள் நீதி கேட்டு நெடும்பயணம் என்று ஒன்றை நடத்தினார். அது முடிகிற தருணத்தில் அந்த சட்டமன்றத்திலே ஒரு விவாதம் வருகிற போது அன்றைக்கு இருந்த ஒரு கட்சியை சார்ந்தவர் திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்கிறோம் என்று கருதி என்ன சொன்னார் என்றால், கலைஞர் அவர்கள் நீதி கேட்டு நெடும்பயணம் என்று திருச்செந்தூருக்கு போன உடனே திருச்செந்தூர் முருகனே பயந்து, அடடா ஒரு நாசிகன் அல்லவா நம்மை நோக்கி வருகிறான் என்று கருதி முருகனே அந்த திருச்செந்தூர் கோயிலை விட்டு ஓடிவிட்டார் என்று சொன்னார். கலைஞர் எழுந்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான், அப்படியா, இதுவரையில் நான் வேலை மட்டும்தான் காணவில்லை என்று நினைத்தேன், முருகனையே காணவில்லையா என்று கேட்டார். அப்படி அந்த நயமான செய்தி, இதனை சட்டமன்ற குறிப்பிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னபோது ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த உமாநாத் அவர்கள் எழுந்து இதனை நீக்க வேண்டாம், இப்படிப்பட்ட விவாதங்கள் சுவையான செய்திகள் எல்லாம் நிறைந்திருந்தால்தான் இந்த சட்டமன்றம் ஒரு ஜீவனோடு இருக்கிறது என்பதாக ஆகும் என்று கேட்டுக்கொண்டார், எம்ஜிஆரும் ஏற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் அந்த குறிப்புகளிலே இருக்கின்றன. அப்படித்தான் இந்த சுயமரியாதை சட்ட திருத்தத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வருகிற போது கருத்திருமன் அவர்கள் என்ன கேள்வியை கேட்டார் என்றால், நீங்கள் இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலம் புரோகிதரை வைத்து திருமணம் நடத்த வேண்டும் என்று கருதுகிறவர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது என்று ஆகிவிடாதா என்று கேட்டார். அண்ணா விடை சொன்னார், நாங்கள் எல்லோரும் சுயமரியாதை திருமணம் தான் இனிமேல் செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றவில்லை, சுயமரியாதை திருமணமும் செய்யலாம் என்று தான் சட்டம் இயற்றுகிறோம். யாருக்கு அப்படி புரோகிதரை வைத்து திருமணம் நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் அதை செய்யலாம். இல்லை இல்லை, நாங்கள் புரோகிதர் வேண்டாம், எங்களின் சுயமரியாதையை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளுகிறோம் என்று கருதுகிறவர்கள் இப்படியும் திருமணம் நடத்தலாம் என்று தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்றார். கருத்திருமன் விடவில்லை, அடுத்த வினாவை எழுப்பினார். எனக்கு என்ன கவலையாக இருக்கிறது என்றால், நீங்கள் சுயமரியாதை திருமணத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளீர்களானால் இனிமேல் ஆயிரக்கணக்கான புரோகிதர்கள் தங்களின் வாழ்வாதாரங்களை இழந்துவிட மாட்டார்களா என்று கேட்டார். அதற்கு அண்ணா சொன்ன விடைதான் மிக அருமையான விடை. அண்ணா சொன்னார், கருத்திருமன் அவர்கள் கேள்வியில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. இப்படி சுயமரியாதை திருமணங்கள் வருமானால் புரோகிதர்கள் தங்களினுடைய வாழ்வாதாரங்களை இழந்துவிட மாட்டார்களா என்று கருத்திருமன் கவலைப்படுகிறார். இத்தனை காலம் நாம் சுயமரியாதையை இழந்திருக்கிறோமே என்று அவர் கவலைப்படவில்லை, புரோகிதர்களின் வருமானம் போய்விடுமே என்று தான் கவலைப்படுகிறார். அதிலே எனக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் இன்னொரு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிற நான் கூட, இந்த சட்ட திருத்தம் வந்துவிட்டாலும் உடனே தமிழக மக்கள் எல்லோரும் தங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டு சுயமரியாதை திருமணம் செய்து விடுவார்கள் என்று நான் கருதவில்லை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நடக்கும் என்று நினைத்தேன். ஆனால் கருத்திருமன் அவர்கள் புரோகிதர்களுக்கே வேலை போய்விடும் என்று சொல்வதை பார்த்தால் எல்லோரும் இனி சுயமரியாதை திருமணம் தான் செய்ய போகிறார்கள் என்பதை நான் கருத்திருமன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னார். இந்த சட்டமன்ற விவாதங்களை, அன்றைக்கு நடைபெற்ற இவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு ஒரு வெற்றி விழாவாக ஒவ்வொன்றையும் நாம் கொண்டாட வேண்டும். அதுவும் எப்படி, பொது நிகழ்வாக அமைய வேண்டும், பிள்ளைகளை அதில் கலந்து கொள்ள சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு போட்டி வைத்து பரிசுகளை வழங்க வேண்டும். குடும்பம் குடும்பமாக இந்த விழாக்களிலே நாம் எல்லோரையும் ஈடுபடுத்துவதன் மூலம்தான்
திராவிட இயக்கம் செய்த சாதனைகளை நாம் தொடர முடியும். எதற்காக? இன்றைக்கு நம்மை ஒரு பகை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது திராவிட இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று கருதுகிறது. நம்முடைய ஆட்சி காலத்திலேயும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் செய்த சாதனைகள் தொண்டுகள் அனைத்தையும் நீர்த்து போக செய்வதற்கு, அவற்றை இல்லாமல் செய்து விடுவதற்கு, அது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு பெரிய கூட்டம் புறப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் நேரடியாக காவி உடுத்திய கூட்டம் இல்லை. நீங்கள் கவனிக்க வேண்டும், நேரடியாக காவி உடுத்திய கூட்டம் இல்லை. இவர்கள் யார் என்றால் நம்மை போலவே பேசுகிறார்கள், நம்மை விட கூடுதலாக தமிழ் பற்றி பேசுகிறார்கள், நம்மை விட மிகுதியாக தமிழ் உணர்ச்சி உள்ளவர்கள் போல காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் திராவிட இயக்கம் தமிழுக்கு செய்த சாதனைகளை முற்றிலுமாக மறுத்து பேசுகிறார்கள். நான் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்ல வேண்டுமானால், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று அண்ணாதான் பெயர் வைத்தார் என்று பேசுகிறீர்களே, அதற்கு முன்னால் தமிழ்நாடு என்று பெயர் இல்லையா என்று கேட்கிறார்கள். சங்க இலக்கியத்தில் இருந்து தமிழகம் என்கிற சொல்லை எடுத்துக்காட்டுகிறார்கள். செந்தமிழ் நாடனும் போதினிலே என்று பாரதி பாடவில்லையா என்கிறார்கள். இப்படி பாரதியே பாடிவிட்ட பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கியத்திலேயே தமிழகம் என்று பெயர் இடம்பெற்றதற்கு பிறகு அண்ணாதான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் என்று சொல்லுவது வரலாற்று பொய் என்று மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். இரண்டு கைகளையும் உயர்த்தி பேசுகிறார்கள். திடீரென்று மேடையில் சத்தம் போடுகிறார்கள். அந்த சத்தத்திலே பயந்து போய் சில இளைஞர்கள் அதனை எங்கோ கவனம் திருப்பினாலும் அந்த பக்கமாக பார்க்கிறார்கள். இந்த கூத்து நடக்கிற போது நீங்கள் எண்ணி இருக்கலாம், அந்த காலத்திலே எல்லாம் தொடர்ந்து விடிய விடிய கூத்து நடக்கும். அப்படி விடிய விடிய கூத்து நடக்கிற போது அதிகாலை நேரத்திலே பலர் தூங்கி விடுவார்கள். திடீர் என்று கூத்துவிலே இருக்கிறவர்கள் ஒரு சத்தம் போட்ட உடனே அந்த சத்தம் எதற்காக என்றால் தூங்குகிறவன் எல்லாம் எப்படி விழிப்பது, அதுபோல சத்தம் போட்டு பேசுகிறவர்கள் நிதானமாக பேசுகிறது போல ஒரு தோற்றத்தில் திராவிட இயக்கத்திற்கு எதிராக பேசுகிறவர்கள் வைக்கிற கருத்து இது. இதில் எங்கே முரண் இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டிற்கு தமிழகம் என்கிற பெயர் புறநானூற்றிலேயே இருக்கிறதே, பாரதியார் செந்தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டாரே, பிறகு எதற்கு நீங்கள் அண்ணாவை பாராட்டுகிறீர்கள் என்று கேட்கிற இவர்கள்தான் இன்னொருவரை பாராட்டுகிறார்கள். அவரை நாமும் பாராட்டுகிறோம். அதுதான் நான் குறிப்பிட்டேன். இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற புதிய சிக்கல் என்ன என்றால், எதிரிகள் என்றால் முகம் தெரியும், எதிரிகளை எதிர்ப்பது எளிது, நண்பர்களைப் போல இருக்கிறார்கள், நம்மை விட கூடுதலாக பேசுகிறார்கள், ஆனால் நமக்கு எதிராக பேசுகிறார்கள். அடுத்து வைக்கிற வாதம் என்ன தெரியுமா, தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததற்காக அண்ணாவை ஏன் பாராட்டுகிறீர்கள் என்று கேட்கிற அதே நண்பர்கள் தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததற்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தாரே சங்கரலிங்கனார் அந்த தியாகி என்று பேசுகிறார்கள். நாம் ஏற்கிறோம், சங்கரலிங்கனாரை நாம் ஒரு நாளும் மறக்கவில்லை. சங்கரலிங்கனார் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ்காரர். சங்கரலிங்கனார் தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றம் அவர் வைத்த கோரிக்கைகளிலே ஒன்று. அது மட்டுமே அவருடைய கோரிக்கை இல்லை, அவர் வைத்த கோரிக்கைகளிலே ஒன்று. இறுதியாக அவர் காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கை இழந்து, நான் இறந்த பிறகு என் உடலை கூட பொது உடைமை கட்சி தோழர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று எழுதினார். அவர் விருதுநகரில் ஒரு திடலில் அப்படி பட்டினி போராட்டம் நடத்துகிற போது அறிஞர் அண்ணா அவர்கள் கூட போய் பார்த்து வந்தார். எப்போது நடந்தது சங்கரலிங்கனாரினுடைய உண்ணாவிரதம்? 56 நடந்தது. அந்த 56 அக்டோபரில் அவர் இறந்து போனார். 56 ஜூலையிலே தொடங்கி அக்டோபர் வரைக்கும் 60 நாட்களுக்கு மேலாக ஒரு பட்டினி போராட்டம் நடத்தியது வீரம் செறிந்த வரலாறு. ஒரு நாட்டினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே பணயம் வைத்த ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதற்கு பிறகுதான் அவர் அக்டோபரில் இறந்து போகிறார். நவம்பர் 1 1956 நவம்பர் 1 தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்றன. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டதை பார்க்காமலேயே சங்கரலிங்கனார் இறந்து போய்விடுகிறார். அவரை நாம் மட்டும் பாராட்டவில்லை நண்பர்களே. நீங்கள் பழைய சட்டமன்ற குறிப்புகளை எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அந்த நாளில் சட்டமன்றத்திலேயே அறிஞர் அண்ணா அவர்கள் சங்கரலிங்கனாரை நினைவு கூர்ந்து பேசிவிட்டு தான் இந்த சட்டத்தின் திருத்தத்தை முன்மொழிகிறார். இதை எல்லாவற்றையும் மறைக்கிறார்கள். யார் எதிர்த்தார்கள்? வெளியிலிருந்து ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் எதிர்த்தார். மெட்ராஸ் ஸ்டேட் என்றால் தான் தெரியும், தமிழ்நாடு என்றால் யாருக்கு தெரியும் என்று கேட்டார். அது மட்டுமில்லை, வெங்கட்ராமன் சொன்னார், நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறேன், அங்கெல்லாம் மெட்ராஸ் ஸ்டேட் என்று சொன்னால் தான் தெரியும்,
திடீரென்று நீங்கள் தமிழார் என்று மாற்றிவிட்டால் எப்படி அவர்களுக்கெல்லாம் தெரியும் என்று கேட்டபோது திமுக தலைவர்கள் வெகுண்டு எழுந்து அதற்கு விடை சொல்ல வந்த நேரத்தில் அண்ணா அவர்களை எல்லாம் கையமர்த்தி உட்கார வைத்து விட்டு அண்ணா சொன்னார், ஒன்னும் கோபப்பட வேண்டாம், நண்பர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒன்னும் தவறாக சொல்லவில்லை. நான் அமெரிக்காவுக்கு போன போது, ஆஸ்திரேலியாவுக்கு போன போது மெட்ராஸ் ஸ்டேட் என்று சொன்னால் தான் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் இத்தனை வெளிநாடுகளுக்கு போய் வந்த செய்தியை வேறு எப்படித்தான் சொல்லுவார்? எனவே அதை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு வேண்டாமா அவருக்கு? எனவே அந்த பட்டியலை அவர் தந்திருக்கிறார், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று அண்ணா சொன்னார். அப்படி அண்ணா அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிற போது சங்கரலிங்கனாரை நினைவு கூர்ந்து பாராட்டி விட்டுத்தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்கிற பெயரை வைக்கிறார். இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற நுட்பமான வேறுபாடு என்ன என்றால், புறநானூற்றிலேயே வந்துவிட்டதே, பாரதியாரே பாடிவிட்டாரே, பிறகு என்ன அண்ணா மாற்றம் செய்தார் என்று கேட்கிறவர்கள் சங்கரலிங்கனார் பட்டினி போர் நடத்தியதை பாராட்டுகிறீர்களே, திருப்பி கேட்க மாட்டோமா? புறநானூற்றிலேயே வந்துவிட்ட பிறகு, பாரதியாரே பாடிவிட்ட பிறகு, சங்கரலிங்கனார் எதற்காக பட்டினி போராட்டம் நடத்தினார் என்று கேட்டால் அது எத்தனை நியாயமற்ற ஒரு கேள்வியோ அதே நியாயமற்ற கேள்விதான் அண்ணாவை பார்த்து அவர்கள் முன்வைக்கிறார்கள். சங்கரலிங்கனாருக்கு ஒரு சட்டம், அண்ணாவுக்கு ஒரு சட்டமா? பாரதியார் பாடிவிட்டால், புறநானூற்றிலே இடம்பெற்று விட்டால் அது அரசு ஆவண காப்பகங்களில் இடம்பெற்றதாக ஆகுமா? அரசின் கோப்புகளில் அரசினுடைய செய்திகளினுடைய அதிகாரப்பூர்வமான சொல்லாக ஆகுமா? எனவே எதற்காக பட்டினி போராட்டத்தை சங்கரலிங்கனார் நடத்தினாரோ, எது தமிழ் இன மக்களினுடைய வேட்கையாக இருந்ததோ அதை நிறைவேற்றிய அறிஞர் அண்ணாவை நாம் பாராட்ட வேண்டாமா? தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்ட நாள் இதுதான் என்று அந்த வெற்றியை நாடு முழுவதும் நாம் கொண்டாட வேண்டாமா? குறிப்பாக அழுத்தமாக இந்த மேடையிலிருந்து நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன், வருகிற ஆண்டில் இருந்தாவது தமிழ்நாடு பெயர் மாற்றப்பட்ட அந்த நாளையும், சுயமரியாதை இயக்க திருமணம் சட்டப்பூர்வமாக ஏற்கப்பட்ட அந்த நாளையும் இனி வெற்றி விழாக்களாக தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுகிற போதுதான் இதனை யார் மாற்றினார்கள் என்று தெரியும். யார் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள்? தன் சொந்த தேசத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தது! எத்தனை செய்திகள் மறைக்கப்படுகின்றன! இதை முதலில் சொன்னவர் யார்? அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்தார், சங்கரலிங்கனார் அதற்காக பட்டினி போராட்டம் நடத்தினார். பலரும் சொல்லாமல் மறைக்கிற செய்தி, நம்மை போல சிலர் மட்டுமே அறிந்து வைத்திருக்கிற செய்தி நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். முதன் முதலாக இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று விடுதலையிலே எழுதியவர் தந்தை பெரியார் அவர்கள். எப்போது? 1955 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி அவர் எழுதினார். எதற்காக அந்த தேதியை சொல்கிறேன் என்றால், 56 தான் சங்கரலிங்கனாரின் பட்டினி போராட்டம் நடைபெற்றது. அதற்கும் முன்பாக 55 பெயர் வைக்க வேண்டும். அவர் எழுதுகிறார், ஆந்திரா தெலுங்கு பேசுகிற ஆந்திரர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். பொட்டி ஸ்ரீராமனுடைய உண்ணாவிரதம், இதே போல மெட்ராஸ் ஸ்டேட் என்கிற சென்னை சாம்ராஜ்யத்திலே இருந்து ஆந்திரா பிரிய வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமுலு பட்டினி போராட்டம் நடத்தி அவரும் உயிர் நீத்தார். அது 1953. அதற்கு பிறகு ஆந்திரா பிரிந்து போய்விட்டது. பெரியார் எழுதுகிறார், ஆந்திரா பிரிந்து போய்விட்டது, இந்த கன்னடர்களும் மலையாளிகளும் கூட நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டால் தேவலை என்று இருக்கிறது. என்ன காரணம்? இவர்களும் இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அரசு அதிகாரிகளில் பலர் மலையாளிகளாக இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் மலையாளிகள் பெரிய மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி கன்னடர்களானாலும் தெலுங்கர்களானாலும் மலையாளிகளானாலும் இவர்கள் சமஸ்கிருத ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பார்ப்பல சடங்குகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். தமிழர்கள் அதை கடுமையாக மறுக்கிறவர்கள் என்கிற காரணத்தால் நாம் தமிழ்நாடு என்று பெயர் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. இது என்ன திராவிட? இதை விட எந்த இந்த திராவிட கோட்பாட்டை விட நீங்கள் வேறு எதனை தமிழர்களுக்காக முன்னிறுத்தி விட்டீர்கள்? எனவே தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்கிற தன் ஆவலை முதலில் வெளியிட்டவர் ஐயா பெரியார். தட்சிண பிரதேச திட்டத்தை எதிர்த்தவர் பெரியார் தானே? தட்சிண பிரதேச திட்டம் என்பது ஏறத்தாழ திராவிட நாட்டினுடைய முக்கால் பகுதி இல்லையா? 3 மாநிலங்கள் சேர்ந்து விட்டன. இந்தியா முழுமையையும் 9 பிரிவுகளாக பிரிவதுதான் தட்சிண பிரதேசம். மத்திய பிரதேச திட்டம், உத்தரப்பிரதேச திட்டம், அதுபோல தெற்கே இருக்கிற பகுதியை தட்சிண பிரதேசம் என்று மாற்றுவதாக வந்தபோது பெரியார் அவர்கள்
காமராஜருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த செய்தியின் சாரம் என்னென்றால், அப்போது காமராஜருக்கு தில்லியிலே ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. பெரியார் எழுகிறார், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள், இதனை தட்சிண பிரதேசம் என்று மாற்றினால் இதுவரை தமிழகம் கண்டிராத மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று அவர் எழுதியதற்கு பிறகு, காமராஜர் நேருவிடத்திலே எடுத்து சொன்னதற்கு பிறகுதான் தட்சிண பிரதேச திட்டம் கைவிடப்பட்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. இந்த செய்திகள் எல்லாம் வரலாற்றிலே மறைக்கப்படுகின்றன. இது குறித்து அம்பேத்கர் அவர்களுக்கு கூட ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தது உண்மைதான். தாட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்கிற புத்தகத்திலே அம்பேத்கர் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் என்கிற தலைப்பில், இந்தியா முழுமைக்கும் இந்தி என்பது ஒரே மொழியாக இருந்தால் அது இந்திய ஒற்றுமைக்கு உதவும் என்று எழுதியிருக்கிறார். இது உண்மைதான். இதனை தொலைக்காட்சியில என்னிடம் வாதிடுகிற போது ஒரு நண்பர், அவருக்கு அப்போது அவர்கள் கொடுத்த பெயர் வலதுசாரி சிந்தனையாளர், அதாவது ஒரு கட்சியிலிருந்து தான் வருவார்கள் ஆனால் வேறு 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 பெயர்களை வைத்துக் கொள்வார்கள், திடீரென்று ஒருவர் சங்கரமண ஆதரவாளர் என்பார். நான் கேட்பேன், அப்படியானால் என்னை நீங்கள் பெரியாரிடல் ஆதரவாளர் என்று சொல்ல முடியுமா? இப்படி ஒருவர் வந்து அந்த வலதுசாரி சிந்தனையாளர் சொன்னார், இதோ அம்பேத்கர், நான் கையில இந்த புத்தகத்தை வைத்திருக்கிறேனே, இந்த புத்தகத்தில அம்பேத்கர் சமஸ்கிருதம் தான் இந்தியாவில் ஒரே மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், இதற்கு சுபவியினுடைய விடை என்ன என்று கேட்டார். சமஸ்கிருதம் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் ஓரிடத்திலும் அம்பேத்கர் சொல்லவில்லை என்பது எனக்கு தெரியும். நான் கேட்டேன், நீங்கள் கையில வைத்திருக்கிற புத்தகம் தாட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்கிற புத்தகமா என்று கேட்டேன். ஆம், அதேதான் என்றார். சரி, நல்லது, அந்த புத்தகத்தில் எந்த இடத்தில் சமஸ்கிருதம் தான் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார், கொஞ்சம் அதை அப்படியே அந்த பக்கத்தை விரித்து படித்து காட்டுங்கள், அந்த புகைப்பட கருவியிலும் காட்டுங்கள், உலகம் முழுவதற்கும் தெரியும் இல்லையா, நானும் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா, அந்த வரியை எடுத்து படியுங்கள் என்றேன். அவர் சொன்னார், இந்த புத்தகத்திலே தான் இருக்கிறது என்றார். அதைத்தான் கேட்கிறேன், அந்த வரியை படியுங்கள், இந்த புத்தகத்திலே இருக்கிறது என்றால் அதை படியுங்கள், இந்த புத்தகத்தில் எங்கோ இருக்கிறது என்று அடுத்து சொன்னார். நான் சொன்னேன், எங்கும் இல்லை, இந்த புத்தகம் 55வது ஆண்டு எழுதப்பட்டது, இந்த புத்தகத்திலே அம்பேத்கருக்கு இருந்த மாற்று கருத்து எனக்கு தெரியும், அம்பேத்கரை பொறுத்தளவு மொழி முரண்பாட்டை விட சாதி முரண்பாடுதான் கூர்மையானது என்று கருதிய காரணத்தால் இவைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு சாதி அடிப்படையில் மக்கள் ஒடுக்கப்படுவதை எதிர்க்க வேண்டும் என்று கருதிய நேரத்தில் அப்படி எழுதியிருக்கலாம், ஆனால் சமஸ்கிருதம் என்று எழுதவில்லை என்று சொன்ன போது அந்த வலதுசாரி சிந்தனையாளர் ஒரு விடையை தொலைக்காட்சியில் சொன்னார். பாருங்கள், என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியானால் இந்த புத்தகத்தில் இல்லை என்றால் வேறு புத்தகத்தில் எழுதியிருப்பார். நீ இதோ இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்றாய், கையில் இருக்கிறது என்று சொன்னாய், அதற்கு பிறகு அதை படித்து காட்டுங்கள் என்ற போது இதில் இல்லை என்றால் அது வேறு புத்தகமாக இருக்கும் என்று கொஞ்சம் கூட பொய் சொல்லுவதற்கு கூச்சப்படாதவர்களை நாம் எதிர்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். எது பெரிய துயரம் என்றால், நம் எதிரிகள் நம்பகமானவர்களாகவும் இல்லை, நாணயமானவர்களாகவும் இல்லை, எந்த ஒன்றையும் எடுத்துச் சொல்லுகிற போது உறுதியானவர்களாகவும் இல்லை, எதற்கும் கவலைப்படாமல். நேற்றைக்கு நான் சென்னையில பேசுகிற போது அந்த விழாவிலே சொன்னேன், இந்து கடவுள்களை பற்றியெல்லாம் வள்ளுவர் எழுதியிருக்கிறார் என்று நீங்கள் பெருமைப்படுகிறீர்களே, நீங்கள் அவ்வளவு சிரமப்பட வேண்டாம், அவர் உங்களை பற்றி கூட எழுதியிருக்கிறார். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் என்று உங்களை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார் என்று நான் சொன்னேன். எதற்கும் சொல்லுவதற்கு எதையும் சொல்ல பொய் சொல்லுவதற்கு கூச்சப்படாதவர்கள் பேதைகள் நாட்டிலே இருக்கிறார்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்படி நேரடியாக ஒன்றை மாற்றி சொல்லுகிற நேரத்தில் அந்த மொழிவாரி மாநிலம் வேண்டும், அது தட்சிண பிரதேசமாக 9 பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்படக்கூடாது, ஒவ்வொரு மொழிக்கும், அதை கூட நான் அந்த விவாதத்திலே என்னோடு நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கலந்து கொண்டார்கள், அவரும் மிக தெளிவாக சொன்னார், தோழர் சுபவி சொல்லுவதும் நான் சொல்லுவதும் ஒன்றுதான், அம்பேத்கர் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் என்றார், நாங்கள் ஒன் லாங்குவேஜ் ஒன் நேஷன் என்று சொல்கிறோம், அவ்வளவுதான். ஒரு நாட்டுக்கு ஒரு மொழி என்பதை விட ஒரு மொழிக்கு ஒரு நாடு ஒரு மாநிலம் என்று இருப்பதுதான் சரி. இந்த சிந்தனையையும் முதலில் சொன்னவர் பெரியார் தான். அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் அந்த மாநிலத்துக்கு வைத்த பெயர் இருக்கிறது பாருங்கள், இப்போது பலருக்கு அது உரைக்கிறது, தமிழ்நாடு என்று ஏன் பெயர் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏன் மெட்ராஸ் ஸ்டேட் என்பது போல தமிழ் ஸ்டேட் என்றாவது இருக்கக்கூடாதா? அவர்களுக்கு அந்த நாடு அவர்களை உறுத்துகிறது. தமிழ்நாடு என்று வந்த போது கூட NAD என்று ராஜாஜி அவர்கள் சொன்ன போது கூட
NADU என்று இருக்க வேண்டும், தமிழ்நாடு என்றுதான் இதற்கு பெயர் இருக்க வேண்டும் என்று ஆங்கிலத்திலேயே அதை மிக சரியாக எழுதி காட்டியவர் அறிஞர் அண்ணா அவர்கள்தான். எனவே இவை போன்றவைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் இந்த வெற்றிகளை நாம் கொண்டாட வேண்டும். இங்கே வருகிற போது பெண்களை பற்றி சொன்னார்கள், நான் கூட கவனித்தேன். இந்த பெரியார் புத்தகத்தை முதலில் பெற்றுக் கொண்டதும் அம்மா அவர்கள்தான், தொடர்ந்து முதலில் பெற்றுக் கொண்டவர்களும் பெண்கள்தான், அதற்கு பிறகுதான் ஆண்கள் வந்தார்கள். எந்த சுயமரியாதை இயக்கமும் பெரியார் இயக்கமும் என்றைக்கும் பெண்களைத்தான் முன் நிறுத்தும் என்பதற்கு இந்த சின்ன செயல் கூட நமக்கு எடுத்துக்காட்டு. இது ஒரு சின்ன செயல்தான், ஆனாலும் இதுல என்ன முக்கியத்துவம்? சுயமரியாதை இயக்கத்திலே தோழர் கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறார், என்னை விட மிக தெளிவாக அந்த செய்திகளை எடுத்து சொல்லுவார். அன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்தை கணவனும் மனைவியுமாக பல ஊர்களில் வளர்த்தார்கள். எனக்கு கூட பழக்கம் காரணமாக நான் எப்படி தவறாக சொல்கிறேன் பாருங்கள், கணவனும் மனைவியும் என்றுதான் வருகிறது, மனைவியும் கணவனுமாக என்று சொல்லி இருக்க வேண்டும். இன்னமும் நாம் பக்குவப்படவில்லை என்பதுதான். சுயமரியாதை இயக்கத்தில் மனைவியும் கணவனுமாக பாடுபட்ட போது யாருடைய பெயரையும் இரண்டு பேர் பெயர்களையும் சேர்த்து சேர்த்து எழுதுகிற நேரத்தில் எந்த இடத்திலும் ஆணின் பெயர் முதலில் வந்ததே இல்லை. குஞ்சிதம் குருசாமி தான், நீலாவதி ராமசுப்ரமணியம் தான், ரெங்கம்மாள் சிதம்பரம் தான், என்னுடைய அம்மா அப்பா பெயரை சொன்னால் விசாலாட்சி ராமசுப்பையா தான், அனைத்தும் பெண்களை முன்னிறுத்திய இயக்கமாக பெரியாரிய இயக்கம்தான், திராவிட இயக்கம்தான் இந்த மண்ணில் இருந்தது இருக்கிறது. பெண்களுக்கான சொத்துரிமை வேண்டும் என்று 1929 செங்கல்பட்டு மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே கோரிக்கை 1951 அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இந்து சட்ட திருத்த மசோதாவிலே முன்மொழியப்பட்டது. அம்பேத்கர் அவர்கள் மத்திய அரசில அமைச்சர் பொறுப்பில் இருந்து கூட விலகி கொண்டதற்கு அவர் காட்டிய காரணங்களிலே ஒன்று, நான் கொண்டு வந்த இந்த திருத்தம் நாடாளுமன்றத்திலே மறுக்கப்பட்டு விட்டது என்று. அந்த திருத்தங்களிலே முதன்மையானது அம்பேத்கர் வெறும் சாதி தலைவர் இல்லை, அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக வாதாடி இருக்கிறார், அம்பேத்கர் பெண்களுக்காக வாதாடி இருக்கிறார். குறிப்பாக ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு முத்துராமலிங்க தேவரை எல்லோரும் பாராட்டுகிறார்களே, முத்துராமலிங்க தேவர் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்பு 1926 கைரேகை சட்டம் என்கிற பெயரில் ஒரு சமூகத்தையே குற்ற பரம்பரை என்று அறிவித்து அவர்கள் ஆண்கள் மாலை 6 திருமண மண்டபத்திலே காவல் நிலையத்திலே வந்து படுத்துறங்க வேண்டும், காலையிலே தான் வீட்டுக்கு போக வேண்டும் என்றிருந்த ஆங்கிலேயர்களின் காலத்தினுடைய கொடும் சட்டத்தை எதிர்த்து அந்த மக்கள் நடத்திய வீரம் செறிந்த போராட்டத்தில் உசிலம்பட்டிக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கிராமத்திலே சுட்டு கொல்லப்பட்டு 26 இறந்து போனார்கள். அந்த போராட்டம் அப்படி தொடங்குகிறது. அந்த போராட்டத்தில் வருகிற எழுச்சியை தான் அதை தொடர்ந்து கொண்டு சென்ற காரணத்தினாலே முத்துராமலிங்க தேவர்கள் 1933 இருந்து அந்த மக்களால் மிகப்பெரிய தலைவராக கொண்டாடப்படுகிறார். இந்த ஒரு செய்தி, இந்த கண்ணியில இந்த செய்தியில இருக்கிற ஒரு கண்ணி எங்கே விடுபடுகிறது தெரியுமா? 26 இருந்து அந்த போராட்டம் தொடங்கி 33 முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதற்கு தலைமை ஏற்பதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களிடம் ஒரு பரம்பரையை, ஒரு சமூகத்தை இப்படி குற்ற பரம்பரை என்று சொல்லுவது எந்த ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் உரியதில்லை என்று ஆங்கிலேயர்களிடம் வாதாடியவர் அம்பேத்கர் என்கிற அந்த உண்மை மிக கவனமாக மறைக்கப்படுகிறது. அதுதான் உண்மையானது. எதற்கு சொல்லுகிறேன், அம்பேத்கர் ஒரு சாதிக்கு தலைவர் இல்லை, அல்லது வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களிலேயே ஒரு பிரிவுக்கு தலைவர் இல்லை, அவர் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார், பிற்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் குரல் கொடுத்தார், பெண்களுக்காகவும் குரல் கொடுத்தார். அவர் கொண்டு வந்த அந்த இந்து சட்ட திருத்த மசோதாவில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று இருக்கிறது. இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற சிந்தனையை முன்வைத்தவர்கள் இரண்டு பேர், மாநாட்டிலே ஐயா பெரியார் முன்வைத்தார், நாடாளுமன்றத்திலே அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்தார், ஆனால் அதனை சட்டமாக செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 1989 பெரியார் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி 60 பிறகு அதை சட்டமாக நிறைவேற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எல்லா செய்திகளையும் நாம் வெற்றி கொண்டாடி கொண்டிருக்க முடியாது என்றாலும் ஒரு 3 விழாக்கள், நம்முடைய தலைவர்களின் பிறந்த நாள் விழாக்களை தாண்டி நாம் வெற்றிகளை கொண்டாட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாள், சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லும் என்று தீர்மானிக்கப்பட்ட நாள்,
பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்ட நாள். இந்த மூன்று நாள்களையும் இந்த மூன்று வெற்றிகளையும் இனி வரும் காலத்திலாவது நாம் கொண்டாட வேண்டும். இவை கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிகள், அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டிய செய்திகள். கொண்டாடுவோம். ஒரு நல்ல செய்தி, பல செய்திகள் இங்கே பேசுகிற போது கூட குறிப்பிட்டார்கள், பல நிகழ்வுகள் இந்த சூலூரில் இருந்துதான் தொடங்கிட்டிருந்தார்கள். இதுவும் சூலூரில் இருந்து தொடங்கட்டும். சூலூரில் இருந்து இந்த நிகழ்வு, இந்த சிந்தனை தொடங்கட்டும். இந்த பெருமையும் சூலூருக்கும் தமிழகத்துக்கும் வந்து சேரட்டும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை நல்கிய நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.